அம்மான் கைது என்ற தகவல் கடந்த இரண்டு நாட்களாக இலங்கையில் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் நிலையில் ராணுவம் இதனை முற்றிலும் மறுத்துள்ளது. இதுகுறித்து விரிவாக விளக்குகிறார் எமது தொகுப்பாசிரியர் உமாபதி. உமாபதி, இந்த திடீரென விடுதலை புலிகளோட உளவு பிரிவு தலைவர் பொட்டு அம்மான் குறித்த செய்திகள் உலாவர என்ன காரணம்? அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2009 போர், அதாவது இறுதி போர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த போர் நடந்து கொண்டிருந்த போது பிரபாகரனுடைய இருந்தவர் பொட்டு அம்மான், அதாவது பிரபாகரனுக்கு அடுத்து இரண்டாம் தலைவராக இருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர் தான் வந்து அங்கே உள்ள, அதாவது எல்டிடியோட உளவு பிரிவுக்கு ஒரு உளவு பிரிவோட தலைவராக மட்டும் இல்லாமல் எல்டிடியோட முதுகெலும்பாக இருந்தார்னு கூட சொல்லலாம். ஆனால் இறுதிக்கட்ட போருக்கு பின்னர் பார்த்தீங்க அப்படின்னா பிரபாகரன் உயிரிழந்து விட்டதாக இலங்கை இராணுவம் வந்து ஒரு உடலை காட்டியது. இவர் தான் பிரபாகரன், அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு. ஆனால் பொட்டு அம்மனை பற்றி எந்தவித தகவலும் இல்லை. ஆனால் அவர் உயிரிழந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இராணுவ தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டாலும் அவரை குறித்து எந்த ஆதாரமும் வெளியிடப்படவில்லை. இந்த 4-5 வருடங்கள் சென்ற பிறகு பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கே தேர்தல் வருகிறது. அதாவது குறிப்பாக இலங்கையில் என்ன காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, 3வது முறையாக ராஜபக்சே போட்டியிடுவதற்கு அங்கே பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. அதை முறியடிக்கும் விதமாக புதுசாக ஒரு பிரச்சனையை கிளப்புற மாதிரி இந்த பொட்டு அம்மான் வந்து ஹாங்காங்கில் இருந்ததாகவும், உளவு பிரிவு அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவரை வந்து இலங்கைக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தி வருவதாகவும் ஒரு தகவல் 2 நாட்களுக்கு முன்பு வெளியானது. ஆனால் வந்து இராணுவம் இந்த 2 நாட்களாக எந்தவித பதிலையும் சொல்லலை. இது குறித்து எந்தவித ஒரு இது இல்லாமல் இருந்தது. ஆனால் இலங்கை பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பு நிலவியது. இந்த சூழ்நிலையில் தான் அந்த இராணுவத்துடைய செய்தி தொடர்பாளர் வந்து இன்றைக்கி வணிக சூரிய அப்படின்றவர் வந்து இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தகவல் வந்து முற்றிலும் தவறானது. ஏற்கனவே வந்து பொட்டு அம்மான் வந்து உயிரிழந்து விட்டதாக நாங்கள் அறிவித்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ பத்திரிகையாளர்கள் கேட்டிருக்காங்க, அப்படி அதுக்கான ஆதாரம் எதையும் நீங்கள் வெளியிடலை, அவரோட உடலையும் காட்டலை, அதற்கான உண்மையான ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போரின் போது படுகாயமடைந்த பொட்டு அம்மான் வந்து அங்கிருந்து தப்பியதாக சில தகவல் வந்தது. ஆனால் நாங்கள் கைது செய்த விடுதலை புலிகள்கிட்ட வந்து தீவிரமாக விசாரணை நடத்திய போது அவர் வந்து தப்பிக்கிற அளவிற்கு அவரோட உடல்நிலை இல்லை, அவர் தீவிரமாக காயமடைஞ்சிருக்காரு, படுகாயமடைந்து அவர் இழந்திருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சு தான் நாங்கள் கன்ஃபார்ம் பண்ணோம். இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இப்போ பொட்டு அம்மான் உயிரோடு இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி 2 நாட்களுக்கு பிறகு இலங்கை அரசு, அதாவது இலங்கை இராணுவம் வந்து வாய் திறந்திருக்கிறது. அதனால இந்த பிரச்சனை தற்காலிகமாக ஓய்ந்திருக்குன்னே சொல்லலாம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி உமாபதி.